கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. சாய் கோயில பிரசாதமே சாப்பிடவே இல்லை. பிரசாதம் கொடுத்தாங்க ஆனா சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு கோயில்ல லெமன் சாதம், பருப்பு சாதம், அப்புறம் கேசரி, தயிர் சாதம் நாலும் கொடுத்தாங்க. ரொம்ப திருப்தியா சாப்பிட்டு வந்தோம். இன்னைக்கு அவ்வளோ பெருசா ஒன்றும் காசு இல்லை, போட வண்டி இல்லை. ₹10 இருக்கு. ₹10 தான் இருக்கு. இன்னைக்கு போட வண்டி இல்லை, வண்டியில் போட்டோம்னா வண்டியில் வந்து நான் சாய் கிட்ட தான் வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், நான் எங்கும் சாய், எதிலும் சாய், எல்லாம் சாய்ங்கிற மாதிரி எனக்கு சாய் தான் எல்லாமே. என்னோடய இஷ்ட தெய்வம், என்னோடய சந்தோஷம், என்னோடய துக்கம், என்னோடய கண்ணீர் எல்லாமே நான் என் சாய்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். நான் அவரை விட எனக்கு ஒரு சிறந்த உறவு, ஃப்ரெண்டு எல்லாமே எனக்கு சாய் தான். அம்மா அப்பா எல்லாமே சாய் தான். என்ன கஷ்டம்னாலும் சந்தோஷம்னாலும் சாய் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். சாய் எல்லாமே எனக்கு சாய் தான். ஒவ்வொரு நிமிஷமும் நான் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கிற வார்த்தை சாய் சாய் சாயின் தான். எங்கே போனாலும், வண்டி எடுத்தாலும், என்ன ஒரு காரியம் செய்தாலும் மனசுக்குள்ளே சாய் சாயின்னு சொல்லிகிட்டே தான் இருப்பேன். உட்காரும்போது கூட மனசுக்குள்ளே சாயப்பான்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருப்பேன். எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா சாய் தான். சாய் குட்டிக்கு பசிக்குதாம்மா, தோசை வேணுமாம்மா, போய் தோசை ஊற்றுறேன். நாங்கள்லாம் கோயிலில் சாப்பிட்டாச்சு, அது நான் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த நைட்டி போட்டால் அவன் ஒல்லியாக இருப்பேன், நான் லூஸாக இருக்கும். இப்போ பார்த்தா நல்லா குண்டாயிட்டேன். நான் சொன்ன மாதிரி நாளையிலேருந்து கண்டிப்பாக நான் வாக்கிங் போக போகிறேன். கொஞ்ச நாள் டயட் ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன் நான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த வாய் தான். இந்த வாய் கம்மன் இருந்தால் பரவாயில்ல. ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்குது. மாடு எப்படி அசை போடும், அந்த மாதிரி ஏதாவது திங்க சொல்லுது. என்ன தான் பண்ணுறது, இதை கண்ட்ரோல் பண்ண நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க ஓகேவா? நம்ம இப்போ சாய்க்குட்டிக்கு பசிக்குதாமா, போய் தோசை ஊற்றுற, வாங்க பேசிக்கிட்டே போய் தோசை ஊற்றலாம். என்ன வேணும் உனக்கு? ஏன் நீ கோயிலில் பிரசாதம் சாப்பிட்லையா? ஏன் கோயில் உனக்கு என்னென்ன கோயில் என்னென்ன பிரசாதம் கொடுத்தாங்க? பொய் சொல்லக்கூடாது. உனக்கு கோயில் என்னென்ன பிரசாதம் கொடுத்தாங்கன்னு சொல்லு. ஏ உனக்கு கோயிலில் எலுமிச்ச சாதம், பருப்பு சாதம், கேசரி எல்லாம் கொடுத்தாங்களா இல்லையா? நீ ஏன் சாப்பிடல? தோசை தான் வேணுமா? இப்போ நீயே சுட்டுக்கு போ. ஏன் கல்ல பத்து வச்சுத்தார? நீ சுடு தோசை. எங்க போற? தோசை ஊத்த போறியா? இங்க எப்படி ஊத்துவ நீ தோசை? கல்ல பத்த வச்சு தோசை ஊத்திடலாமா? நாய்க்குட்டி எப்ப ஸ்கூல் போலான்ட்டு இருக்க நீ? எத்தனை நாளைக்கு? பத்து நாளைக்கா? ஸ்கூல் போகலையா இல்லை பத்து நாள் கழிச்சு போறியா? திங்கக்கிழமை நீ ஸ்கூல் போற. நீ அப்பா எங்க? வெளியில போயிட்டாங்களா? சரி சரி, ஒரு ஜோக் சொல்லு, ஒரே ஒரு ஜோக் சொல்லு, ஏதாவது ஒரு ஜோக் சொல்லு, ஏதாவது ஒரு ஜோக் சொல்லு. ஏன் அப்படி ஆடு ஆடு? சாய்க்குட்டி வேகமா வராது தோசை ஊத்த. தோசை வேணுமாமா சாய்க்குட்டிக்கு? தோசை ஊத்துறேன். நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் என்ன பண்றீங்க? அதாவது எப்படி 1000 சப்ஸ்கிரைபர் கூட ஈஸியாக வந்துடலாம், ஆனால் தான் 4000 வாட்ச் அவர்ஸ் வர்றது நினைச்ச மயக்கமே வருது. இன்னமும் நானும் முடிஞ்ச அளவு வீடியோஸ் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் வியூஸ் போகுது. இது நாள் வரைக்குமே வீடியோ போட்டு
முன்னூறு ரீல்ஸ் போயிருக்குது. இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல, என்னோட வீடியோவும் பார்க்கணும்ட்டு 4000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு உங்களையும் அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்குது. எனக்கு எப்படி ஒரு டெய்லி ஒரு 50 சப்ஸ்கிரைபர்னாலும் எனக்கு வந்துடுறாங்க. டெய்லி கன்ஃபார்மாக 50 சப்ஸ்கிரைபர்னாலும் வந்துடுறாங்க. பரவாயில்ல, அதாவது எப்படி சொல்றது, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கல்லுக்காயுது, போய் மாவு எடுத்துட்டு வந்துடுறேன். வீடியோ எடுக்கிறக்கெல்லாம் யாரும் இல்லை, நானே தான் வச்சு எடுத்துக்கணும். அதனால எனக்கு இந்த இடையில எல்லாம் கட் பண்ணவெல்லாம் தெரியாது, அப்படியே ரன்னிங்காக தான் வருது. அதனால அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. தண்ணி உனக்கு தோசை வேணுமா? ஆ, தோசை வேணுமா? எனக்கு வந்து வீடியோஸ் போட ஒன்று வந்து டைம் இல்லை. உண்மை சொல்ல போனால் டைம் இல்லை, ஏன்னா அவசர ரெஸ்டே கிடையாது. ரொம்ப ஓவர் வேலை, ரொம்ப ஓவர் டயர்டாக இருக்குது. காலையில் எந்திரிச்சு தம்பியை ஸ்கூல் தாட்டி, பாப்பாவை ஸ்கூல் தாட்டி, நான் குளித்து கிளம்பி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கடைக்கு போய் அவசர அவசரமாக கடைக்கு போகணும். அங்கே போய் கடையில் பார்த்தா கூட்டம் மழையாட்டு நிற்கும். அப்புறம் அங்கே பொழுதுக்கும் உக்காந்துட்டே இருக்கனால இடுப்பு ரொம்ப பெயின் ஆகுது. ஒரு சரியான இடுப்பு வலி. நான் என்ன தான் பண்ணட்டும், எனக்கு வீடியோஸ் போடுறக்கே டைமே இருக்கிறதுல. நான் வீடியோ போடுற டைமே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் தான் போடுறேன். நான் காலையிலாம் நமக்கு டைம் ஒத்து வர்றதில்லை. ரொம்ப அலைச்சல் கூட, ஓய்வே இல்லாமல் இருக்கு. மாவெல்லாம் வீட்டிலாம் அரைக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து கடையில் தான் வாங்கிக்கிறோம். நாளைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி, ஆனால் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு லீவ் கிடையாது. என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் லீவு தான். ஆனால் வந்து கடை இருக்குது, நாளைக்கும் ஒர்க்கு, நாளைக்கு ஒர்க்கு போயே ஆகணும். நான் நாளையிலேருந்து எப்படியாவது வாக்கிங் போகணும், கொஞ்சம் உடம்ப குறைக்கணும். எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்கள் எப்பவுமே தூங்குறதுக்கு லேட் ஆகும். 10:30, 11 ஆயிரும். கண்டிப்பாக 11 ஆயிரும் நாங்கள் தூங்குறதுக்கு. என்னோட ஃபேவரட் தோசைக்கல் இது, பெருசாக இருக்கும் தோசைக்கல். 2 ஊற்றினா போதும், வயிறு நிறைஞ்சிரும். பாப்பா தம்பிக்கு இதில் ஊற்றி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் தோசை. தோசை லீவு நாள் வேலை சரியா இருக்குது. நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா நாளைக்கும் வேலையா போச்சு. நாளைக்கும் போகணும். நீ ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு. பரவாயில்ல, போய் பிளவுஸ் தைக்கலாமா? அதை விட டயர்டா இருக்குது. என்ன பண்றது, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு போர் அடிக்கும். இருந்தாலும் சொல்ற, நம்ம வந்து மனசுல இருக்கிறத பேசுறதுக்கு எப்பவுமே
சந்தோஷமா இருக்கிறத விட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம நிறைய பேர்த்த பார்த்ததும் நம்ம நினைக்கிறோம், சே இவங்களுக்கு என்னப்பா இவங்க வந்து ரொம்ப ஜாலியா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ப்ராப்ளம் எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? இப்ப என்ன பார்த்தா நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அதுதான் என்னோட கேரக்டர். நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நான் அவ்வளோ சாமானியமா வந்து என்னோட கஷ்டத்தை யாருக்கிட்டே நான் சொல்லவே மாட்டேன். நான் அழுகாச்சியே வந்தாலும் அதை டக்குன்னு வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நான் கடையில போய் அந்த சேர்ல உட்காரும்போது ஒரு பப்ளிக் கூட நம்ம சம்மந்தம் இருக்குது அப்படிங்கறதுனால வந்து நான் சிரிச்சுட்டு தான் உட்காருவேன். நான் என்னோட கேரக்டர் அந்த மாதிரி தான், அப்படி என்னோட பேச்சை நான் மாத்திக்குவேன். நான் அந்த வீட்டில் நடக்கிறத வந்து மற்றவங்க கிட்ட என்றைக்குமே நான் காமிக்க மாட்டேன். நான் இது ஏன் சொல்கிறேன்னா எல்லாருமே அப்படிதான், நிறைய பேர் நம்ம வீட்டில் பிரச்சனைனா அதை வந்து மற்றவங்க கிட்டேயும் பேச மாட்டாங்க, மூஞ்சி கொடுத்து சரியாக இது பண்ண மாட்டாங்க. ஆனால் நான்லாம் வந்து எப்பவுமே அப்படி இருக்க மாட்டேன், அப்படியே நான் மாற்றிக்குவேன். தோசை வெந்துருச்சு முறுமுறுன்னு எடுக்கலாமா? வெயிட், சாய் குட்டி தோசை எடுக்கலாமா? புடிங்க, சாய் குட்டிக்கு தோசை வேணுமாமா? சாய் குட்டிக்கு தோசை எப்பவுமே மொறுமொறுன்னு ஊத்துவேன், பட் இந்த நாலு நாளாவே தோசை வந்து மொந்தமா ஊத்துறதுனால தோசையே வரல. கடவுள் வந்து எப்பவுமே வந்து சிரிக்கிறவங்களுக்கு, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு சிரிக்காத ஒரு துணையும், சிரிக்காதவங்களுக்கு சிரிக்கிற ஒரு துணையும் தான் கடவுள் கொடுப்பார் இல்லையா? ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு காமெடியா இருக்கிற ஒரு இது வந்து எல்லாத்துக்கும் அமையாது. இந்த மாதிரி ஆசை என் வீட்டுக்காரர் அதிகமா பேசவே மாட்டாப்டி, யாருக்குமே பேசவே மாட்டாப்டி, எப்பவுமே வந்து உம்முன்னு தான் இருப்பாப்டி. அதுக்கு ஆப்போசிட் என்னால பேசாம இருக்கவே முடியாது, பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நான் என்ன பண்றது, இப்பெல்லாம் தோசை நான் ரவுண்டாவே ஊத்திடுறேன்னா அதனால தோசை வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து இந்த பில்டப், கேட்காத காதுக்கு அலங்காரமா ஒரு வளையங்கிற மாதிரி தோசை வந்து வெளியெல்லாம் சூப்பரா ஒரு தோசை வந்துருச்சு. இப்படி ஒரு வெளியா வந்துருச்சு தோசை. இப்பெல்லாம் இந்த மாதிரி ஊத்துறதே இல்லை, இப்பதான் ஊத்துறேன் நான். இல்லாட்டி வந்து அப்படியே ரோஸ்ட் மாதிரி வரும். வாங்க தோசை சாப்பிடலாம் எல்லாரும். ஓகே, இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். டைம் வேற ஆயிப்போச்சு, ஒவ்வொரு தலைவலிக்குது, அதனால போய் தூங்க போறேன். நீங்களும் எல்லாரும் சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க. விடியிற பொழுது எல்லாத்துக்கும் நல்ல பொழுதா இருக்கட்டும். ஓகே, பாய்.